வீடியோ பார்த்துட்ருக்குற அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு கோவை தன்னாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் சேனல். நம்ம வெளியில் மார்க்கெட்டில் எல்லாம் கொத்தமல்லி தழை வாங்குவோம் இல்லைங்களா, கட்டை வாங்குவோம். ஆனால் அந்த கட்டு வந்து நம்ம வீட்டில் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது இல்லைங்களா, சீக்கிரமாக அது வாடி போகும் இல்லைன்னா அழுகி போகும். நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்க போகிற மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் தெரியும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த கொத்தமல்லி தழை என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்களா. நம்ம கொத்தமல்லி தழை வாங்கும்போது அது ஒரு நார் போட்டு கட்டி இருப்பாங்க இல்லைங்களா, இப்போ அந்த கட்டை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த வேரெல்லாம் ரொம்ப மண்ணாக இருக்கும். இப்போ மண்ணை வந்து நம்ம ஒரு டேப் தண்ணியில் கழுவிக்கலாங்க, இல்லைன்னா ஒரு பக்கெட் தண்ணியில் அலாசிக்கலாம். இப்போ அது ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாங்க. அதில் இருக்கிற மண்ணெல்லாம் சுத்தமாக போயிடணும். இப்போ நம்ம வந்து ஒரு கிச்சனில் இல்லைன்னா ஒரு கிரைண்டர் மேலேயோ ஏதோ ஒரு பக்கம் நம்ம ஒரு காட்டன் துணியை விரித்து போட்டுக்கலாங்க. ஒரு டவல், ஏதாவது ஒரு நல்ல டவல் யூஸ் பண்ணாதது அது விரித்து போட்டுக்கலாம். விரித்து போட்டு நம்ம இந்த கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை அது பரப்பி விட்டுடலாங்க. நல்லா துணி ஃபுல்லாக நம்ம விரித்து வச்சிடலாம். இப்போ நீங்கள் நைட்டு பண்ணுறீங்கன்னா, நைட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள். இல்லைன்னா காலையில் பண்ணி வச்சுட்டு நைட்டு எடுத்து நீங்கள் பதக்கம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் ஆகுது, காற்றுல இருக்கட்டும், வெயில் படக்கூடாதுங்க, அப்படியே காற்றுலையே உணர்ந்துட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா உணர்ந்துடுச்சு. நான் நைட்டு வச்சேன், இப்போ காலையில் எடுத்து பார்க்குறேன், நல்லா உணர்ந்துடுச்சு. இப்போ அதில் இருக்கிற வேரெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சது இந்த மாதிரி இருக்குது. இப்போ கழுவி காய வச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற பாதி கொத்தமல்லி எடுத்து நான் இப்போ ஒரு சம்படத்தில் போட்டுக்கிறேன். எதுக்குன்னா இது நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேங்க. இப்போ மீதி கொத்தமல்லி தழையை நான் அந்த இளம் தண்டுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் எடுத்துக்கிறேன். முத்துன தண்டையெல்லாம் நான் கிள்ளி போட்டுறேன். இளம் தண்டுகளை நான் தனியாக எடுத்து கிள்ளி வச்சுக்கிறேன். இலைகளை தனியாக கிள்ளி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள் இது வந்து ரொம்ப சன்ன குச்சியோடு தான் இருக்குது. இதை நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ரசத்துக்குள்ளெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் இதை நான் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கிறேங்க. இந்த பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்ததை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நான் இப்போ அதையும் ஸ்டோர் பண்ண போகிறேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேங்க. அதுக்காக இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த தண்டுக்கு எடுத்து வச்ச பார்த்திங்களா, இந்த தண்டுகளையும் நான் பொடி பொடியாக அரிஞ்சுக்கிறேங்க. ரொம்ப பொடியாக இல்லை, ஒரு நீளமாக அரிஞ்சு வச்சுக்கிறேன் பார்த்திங்களா. இது ரொம்ப முத்துன தண்டு, இதை தூக்கி தூர போட்டுடலாம். இப்போ இதையும் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு கட்டு கொத்தமல்லியே நான் 3 விதமாக பிரித்து எடுத்து வச்சுட்டேங்க. நம்ம எந்த சமையல் பண்ணுறோமோ அதுக்கு தேவையானதை அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம எடுக்காமல் இருக்க போகிறது இல்லைங்க, டெய்லி சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி 3 விதமாக போட்டு வச்சுட்டேன். ஒன்று சம்படத்தில் போட்டிருக்கேன், ஒன்று வந்து இலையும் லேசான தண்டையும் வெட்டியிருக்கேன், இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய தண்டுகளை தனியாக வெட்டி வச்சுருக்கேன். 3 பாக்ஸில் போட்டு நான் இப்போ மூடி போட்டு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். சட்னி ஏதாவது அரைக்கணுன்னா நம்ம இந்த சம்படத்தில் இருக்கிற கொத்தமல்லி தழையை எடுத்து வதக்கி சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி தான் செஞ்சு வச்சேன். இப்போ நான் ஒரு 12 நாள் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே இருக்குது. அங்கங்கே ஒரு இலை மட்டும்தான் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும், மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்க. நான் இப்படி தான் கொத்தமல்லி தழையை வந்து பாதுகாத்து வைப்பேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதையே கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.